தந்தை மகன் துயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் துயாவின் தோடமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பள்ளியானது அமலூர் பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சி அகாடமியில் இருந்து தொலைக்காட்சி நன்றி வழியாகவும் அமலூர் பவ பிரேமாம் ஹலன் ஜோஷ்வாம் அன்னைக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ஜேவியர் ஜோதியின் குழந்தை வரம் கிடைத்ததற்கு நன்றி வழியாகவும் மேரி ஷாமலா 60வது பிறந்த நாளில் நிறைய ஆசிரியர் வேண்டியும் நன்றி வழியாகவும் பாபு ராதிகா குழந்தை வர வேண்டியும் பிரேம்குமார் சதனாம் குழந்தை வரம் கிடைக்கவும் நன்றி வழியாகவும் சிஸ்டர் மேரியின் ஹெலன் பெயர் கொண்ட விழாவில் அன்னைக்கு நன்றி வழியாகவும் உடல் நலத்திற்காகவும் சிஸ்டர் பெட்ரிஷியா மரியா பெயர் கொண்ட நாளில் நன்றி வழியாகவும் உடல் நலத்திற்காகவும் இறை பணி சிறக்க வேண்டும் என்றும் குளூனி சிபிஎஸ்சி பள்ளியின் அருட்சகோதரிகள் ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மரியம்மாம் யோகன்னன் இரண்டாம் நடைவுமால் நடைவு நாள் வழியாகவும் ஆண்டனி நடராஜன் ஆன்மலை பாற்றிற்காகவும் பொஷக்சிய மேரியும் சகித் மேரியும் ஆன்மலை பாற்றிற்காகவும் ராஜன் பவுலின் மேரி நன்றி வழியாகவும் கருத்து நிறைவேற வேண்டியும் சிபிஸ்டுடன் நல்ல வேலை கிடைக்கவும் பெஞ்சமின் அலி மாரோஸ் ஜெகன் ஜார்ஜ் இறையாசர் வேண்டியும் திருமண வரணமையவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் அகஸ்டின் ஷீலா குழந்தை கிடைக்க வேண்டியும் ஆண்டனி ராஜ் ராகுலின் இறையாசர் வேண்டியும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் குழந்தை தெரசருடன் நலத்திற்காகவும் பீட்டர் விக்டோரியா நன்றி வழியாகவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் குழந்தை வரன் மற்றும் திருமண வரணமையவும் பிரேம் செல்வகுமார் திருமண வர அமையவும் புஷ்பராஜ் பிரேமலதா குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் செல்வமேரியும் லோர்து சேவியம் துளசி நிர்மலாம் அனைத்து கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் லாரன்ஸ் சேவியம் நீதிமணி லூயிஸ் விமதி அமதி சைசன் திருமண வரன் அமைய வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் சேசுராணி உடல்நலத்திற்காகவும் நன்றி வழியாகவும் விவசாயம் செழிக்கவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் ஸ்டீஃபன் ஜக்கரியாம் வேணி கவிதா நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் நன்றி வழியாகவும் மார்டின் ராஜ் சின்னராணி நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் தொழில் வளர்ச்சிக்காகவும் டீனா திருமணம் நடைபெற வேண்டியும் ஆண்டனி சாமி ஜெயந்தி பிரவீன் துரைராஜ் பெவின் சுஷீலாம் ஆரோக்கிய சாமி உடல்நலம் வேண்டியும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டியும் தனசாமியும் உடல்நலத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் சிஸ்டர் லெரிட்டா சிஸ்டர் மேரியும் தெரேஸ் இறையாசர் வேண்டியும் சபரிமுத்து குடும்பத்திலே தொழில் முன்னேற்றம் அடையவும் சமாதானம் வேண்டியும் உடல் நலனுக்காகவும் வேலை கிடைக்க வேண்டியும் ஆரோக்கிய சாமியின் லூகாஸ் மேரி அன்னைபடியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி வழியாகவும் இறையாசர் வேண்டியும் தாமஸ் குடும்ப சமாதானத்திற்காகவும் தாமஸ் நான்சி பாஸ்கர் வேலை கிடைக்கவும் விவசாயம் செழிக்கவும் சகாய மேரி உடல் நலத்திற்காகவும் அன்னைக்கு நன்றி வழியாகவும் தாமஸ் ஜெனிஃபர் மேரியும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் எட்வின் ஜெரால்டு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டியும் செசிலிக்கு நல்ல உடல் நலன் வேண்டியும் நிக்சன் திருமணம் வேண்டியும் பிரிசன் நடக்கவும் பேசவும் ரிஷியாம் இறையாசர் வேண்டியும் ரத்தினசாமி சகாய மேரி குடும்பத்தின் நன்றி வழியாகவும் இமானுவேல் சோபியாழான் திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டியும் மேலுமாக அன்னை நாடி தேடி வந்திருக்கு நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக புகழிக்கப்படுகிறது. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்று அன்னையாம் திருச்சபையானது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அமலோற்பவ மாதாவுடைய பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கிறது. ஆகவே இன்றைய நாளிலே இந்த தெய்வீக திருப்பலிலே யாரெல்லாம் அமல் அமலா விமலா என்று பெயர் வைத்திருக்கின்றார்களோ அமலோற்பவம் என்று பெயர் வைத்திருக்கின்றார்களோ அத்துணை நபர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் ஜபிப்போம். இவர்கள் அனைவரும் மேலுமாக நாம் அனைவரும் இந்த அமலோற்பவ மாதாவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த பாடம் என்னவென்று சொன்னால் எப்படி அன்னைமறியாமல் பாவமல்லாமல் தீமையில்லாமல் வாழ்ந்தாலும் அதே போல நம்ம நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை தீமையை வெறுத்து
வாழ வேண்டிய அருளையும் இந்த திருப்படியிலே நமக்கு ஆடவும். தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் என்று சொல்லி எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன வருத்தப்பட்டு மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் அமைதிறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வராக. ஜபிப்போமாக. அன்பே உருவான இறைவா,
உலகத்தின் மெய்ப்பராமேச தமது இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் கொண்டு வந்த அருளாற்றலை புனித கன்னிமரியாளுக்கு முன்னரே வழங்கி அவர் தமது தாயின் வயிற்றில் உருவான நேரம் முதலே எவ்வித மாசுவும் அணுகாமல் அவரை காப்பாற்ற திருபலமானீரே. ஏவாறு உம்முடைய திருமகனுக்கேற்ற தோரில்லிடமாக அவரையும் தயாரித்து உம்முடைய மாபெரும் செயலுக்காக உம்மை போற்றுகின்றோம். அந்த அன்னையின் பரிந்துரையால் உம்முடைய அருளில் எங்களை என்றும் வாத்து நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வர செய்தரும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்று வாழ்ந்து ஆற்றே செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகியும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வாக்கியங்கள் 9-15 மற்றும் 20 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள், பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புதியை தின்பாய், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் புதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவரோடங்கும் அருள்வாக்கு. புதலரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார், இஸ்ரேல் விட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தம் பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். 2 வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 3-6, 11-12. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரை புகழ்ந்து பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய்
அவரது உரிமை பேச்சுக்கு உரிவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26-38 முடியும். 6 கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம்முறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. அன்பு பிள்ளைகளே, அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்று அமலோற்பவ மாதா பெருவிழாவினை கொண்டாடுகிறோம். அமல உற்பவம், அமலம் என்று சொன்னால் தீமை இல்லாத, மாசு இல்லாத ஒரு புனிதமான, ஒரு பரிசுத்தமான ஒரு நிலை. 1858 பிரான்ஸ் தேசத்தில் இருக்கின்ற லூர்து நகரில் இருக்கின்ற ஒரு ஊரிலே அன்னைமரியால் பெர்னதத்து என்ற சிறுமிக்கு காட்சி கொடுத்த போது அன்னைமரியாலை பார்த்து அந்த சிறுமி பெர்னதத்து இப்படியாக கேட்டாள், இதோ என்னோடு நீ பேசுகிறீரே, எனக்கு காட்சி கொடுக்கிறீரே, உன்னுடைய பெயர் என்ன என்று. அப்போது மரியாள் அந்த சிறுமிக்கு
நாமே அமல உற்பவம் என்று தன்னுடைய பெயரை பகிரங்கமாக வெளிப்படுத்தினாள். ஆகவேதான் திருச்சபையும் அன்னை மரியாள் அமலமில்லாமல் பாவமில்லாமல் உற்பவித்தவள், அமல உற்பவி என்ற ஒரு அற்புதமான ஒரு பெயரை சூட்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதற்கான வரலாற்று பின்னணியும் உண்டு. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. தொடக்க நூலிலே ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்த பிறகு கடவுள் அந்த பாம்பையும் அந்த பெண்ணையும் பார்த்து இப்படியாக சொல்லுவார், உன்னுடைய வித்திற்கும் அவளுடைய வித்திற்கும் ஒரு பகையை உண்டு பண்ணுவேன், நீ அவளுடைய காலை காயப்படுத்துவாய், அதே வழியில் அவளுடைய தலையை நசுக்குவாள். பொதுவாக அமலோற்பவ மாதா என்ற ஒரு சிறுபத்தை பார்த்தோம் என்றால் அன்னைமரியால் நின்று கொண்டிருப்பார்கள், அவளுடைய பாதத்திலே ஒரு பாம்பானது இருக்கும், அன்னைமரியால் தன்னுடைய காலால் அந்த பாம்பை நசுக்குவது போல ஒரு காட்சி இருக்கிறதுதான் அமலோற்பவ மாதாவுடைய சிறுபம். அன்பார்ந்தவர்களே, இது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால், அன்னைமரியால் பாவமில்லாமல் உற்பவித்தவள். இந்த பாம்பு என்பது சாத்தானுடைய அடையாளம், பாவத்தின் அடையாளம். ஆகவே அன்னைமரியால் சாத்தானை அழிப்பது போன்று, ஒழிப்பது போன்று, பாவத்தை வெறுப்பது போன்று இருக்கின்றாள். ஆகவே தான் அவள் பாவமில்லாமல் இந்த உலகத்தில் உற்பவித்தாள் என்று சொல்லுகிறது. இது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறம் அன்னைமரியால் பாவமே இல்லாமல் உற்பவித்தாள் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் குறிப்பேடு 22 அதிகாரத்திலே தாவீது அரசன் கடவுளுக்கு ஒரு இல்லத்தை கட்ட வேண்டும், கோவிலை கட்ட வேண்டும் என்று முற்படுகிறார். அப்போது கடவுள் தாவீதிடம் சொல்லுவார், தாவீது நீ பல மனிதனுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், பலவிதமான போர்களை புரிந்திருக்கிறார், ஆகவே நீ எனக்கு கோவில் கட்ட வேண்டாம் என்று சொல்லுவார். இதிலிருந்து இறைவன் சொல்லுவது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் பாவங்கள் செய்திருக்கிறான், அதே வேளையில் மனிதனுடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறான், ஆகவே அவனால் கடவுளுடைய ஆலயத்தை இல்லத்தை கட்ட முடியாது என்று இறைவன் சொல்லுகிறார். அதே போல கடவுளுடைய மகனாகிய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வருகிறார் என்று சொன்னால், அவர் பிறக்க போகின்ற இல்லமானது எப்படி பரிசுத்தமாய் புனிதமாய் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். ஆகவே தான் அன்னைமரியாலை தன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாக முன்வரே அன்னைமரியாலை மாசு இல்லாமல், மறுவில்லாமல், எந்த விதமான பாவம் இல்லாமல் கடவுள் பாதுகாத்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த அற்புதமான விழாவிலே நீங்களும் நானும் அன்னைமரியாளிடமிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு மேலான பாடம் என்னவென்று சொன்னால், பாவம் இல்லாமல், மாசு இல்லாமல், தீமை இல்லாமல், சாத்தானுடைய அந்த ஒரு அதிகமான ஒரு எதிர்ப்பு இல்லாமல் ஒரு புனிதமான பரிசுத்தமான நிலையிலே வாழ வேண்டும் மரியாதை போல என்ற பாடத்தை தான் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் இந்த நற்செய்தியிலே வாசிக்கட்டும், அருள் நிறைந்த மரியே, அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள், இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றவள். எப்படி பெற்றாள்? அவள் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக புனிதமாக வாழ்ந்ததன் காரணத்தினால்தான் அவளுக்கு அருள் நிறைந்தவர், இறைவன் அருளை அபரிமிதமாக பெற்றவள் என்று திருச்சபை போதிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இப்படி பாவத்தை வெறுத்து, பாவத்தை விடுத்து ஒரு பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாமும் இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் அபரிமிதமாக பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே தான் எரேமியா புத்தகம் 5:25 வசனத்தில் எரேமியா இறைவாக்கியம் சொல்லுவார், மக்களே நீங்கள் செய்கின்ற பாவங்கள் தான் உங்களை இறைவனிடமிருந்து பிரிக்கிறது, அதைவிட மேலாக நீங்கள் செய்த பாவங்கள் தான் இறைவனது அருளை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லுவார். ஆகவே நாம் செய்கின்ற பாவமும் தீமையும் தான் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்றது. ஆகவே அன்னைமரியால் பரிசுத்தமாக புனிதமாக வாழ்ந்ததினால் இறைவன் அருளை அபரிமிதமாக பெற்றார். அதே போல எசாயா புத்தகம் 59:2 சொல்லுவார், உங்களுடைய பாவங்கள் தான் உங்களை கடவுளிடமிருந்து பிரிக்கின்றது. ஆகவே நம்முடைய பாவத்தை வெறுக்க வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். இதே போல லூக்கான செய்தி 13:3 ஆண்டவர் சொல்லுவார், இதோ உங்கள் பாவங்கள் தான் உங்களை அடித்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த விவிலிய வார்த்தையின் அடிப்படையில், இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த விழாவின் அடிப்படையில், இந்த அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு மேலான அற்புதமான பாடம் என்னவென்று சொன்னால், பாவத்தை அடிக்க வேண்டும், பாவத்தை ஒழிக்க வேண்டும், பாவத்தை விட்டுவிட வேண்டும். மரியாதை போல, நம்முடைய அன்னையை போல பரிசுத்தமாய் புனிதமாய் வாழ்ந்து இறைவனுடைய அருளை அபரிமிதமாக பெற்று
மரியாதை போல நாமும் அருள் நிறைந்த மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இறைவனும் அன்னையும் அறியாலும் என்னாலும் நம்மோடு இருந்து நமக்கு அருளையும் ஆசிரையும் நிரம்ப கொடுக்கட்டும். ஆமீன். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த காணிக்கை பாடல். சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, புனித கன்னி மரியாளினம் அமலோர் பெருவிழாவிலே நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை அன்போடு சரலும். கருவிலே உருவான நேர் முதலே உம்முடைய அருளால் நிறைந்து விளங்கிய புனித மரியாதை போன்று நாங்களும் தீமையின் தாக்குதலிலிருந்து காக்கப்பட்டு முழுமையான விடுதலை வாழ்வு வாட செய்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகவும் மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி குரு. வரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என் ஆளுமை விடத்திலும் நாங்களும் அக்கு நின்று செலுத்துவது மெய்யாகவே தகுதியேதேமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமா புனித கன்னிமரியாளை ஜென்ம பாவமாசனைத்தலம் இருந்து காத்தருளி நீ நிறையருளால் அவரை அணி செய்து உன் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக முடிவன்மை ஏற்பாடு செய்து இவ்வாறு அவருடைய மணமகனாகிய மாசுமரவற்றம் எழில் மிகுந்த திருச்சபையாகியும் புனித சமுதாயத்தின் பிறப்பை முன்னறிவித்தி எங்கள் பாவங்களை போக்க மாசற்ற செம்மறியை பெற்றெடுக்க இருந்த மரியாதை எவ்வாறு பாவம் எதுவும் அணுகாமல் பாப்பாற்றினி
மற்றெல்லோருக்கும் மேலாக இவரை உம்மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனிதமாவின் எடுத்துக்காட்டாகவும் தந்தருளினே. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பிடிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மேம் ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட மனமுது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உண வருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றது. இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்படைக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணந்த உடைய புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை உமக்கு கொண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை என்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் ஆடுகிறோம். இறைவா, உலகெங்க பரவிருக்கும் அது திருச்சபை சிறப்பாகும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி, ஆனந்தர் ஆயர், இணைய ஆயர்கள், திறப்பணியாளர்கள், துறவியர் பொதுநலையினர் ஆகிய அனைவரும் நடைபெறுகின்றும் எங்கள் அணியை பரிமாற்ப நிறைவேளையை செய்திருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான காலை வேளையிலே
மை நாடு தெரிந்திருக்க வேண்டும். மக்கள் ஒவ்வொருவரையும் பெருமிதமாக ஆசீர்வதிய மாண்டவரே. இதோ எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்படை ஒப்புக்கொண்டு ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீதாமை எடுத்து பார்த்து அனைவரை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிற மாண்டவரே. இதோ இருக்கின்ற சிறு சிறுமிகளெல்லாம் ஆசீர்வதி மாண்டவரே. இளம் பெண்களையும் இளம் வாலிப ஆண்களையும் ஆசீர்வதி மாண்டவரே. இதோ அவர்களுக்கு வலிமையான ஒளிமையான எதிர்கால வாழ்வு நீதாமை கொடுத்துள்ளபடியாக வேண்டுகிற மாண்டவரே. இதோ குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கின்ற தம்பதிமார்களை அபரிவிதமாக ஆசீர்வதி மாண்டவரே. குடும்ப சமாதானத்திற்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் இன்னும் பலவிதமான நோயிலிருந்து தீமையிலிருந்து வியாதிகளிலிருந்து முழுமையான விடுதலை அடைய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து கரம்பிடித்து வழி நடத்த உண்மை தாழ்மையுடன் நாடுகிறோம். உயர்தல் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் நினைவு குறித்து வலிமிக்கும் திறன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவியரியார், புனித ஜான்போஸ்கோ, புனித அந்தோனியார், புனித போசுல இவ்வுலகளை மிகுந்தவராயிருந்தவராகிய புனித நினைவருடனும் நாங்கள் இணையான வாழ்வுடைய தோடமிகொண்டு உம் திருமணே சிகரசபடியாகும் புகழ்ந்தைத்து வரமிருட உண்மையும் நாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்று ஆடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இடமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் வேறின்ப வாழ்வையும் எமீட்பனாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் உபவாசங்களுக்கு முடிந்தேன். எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பொருட்படுத்தாமல் திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் மறைய மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள வரும் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நேரேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவனின் செமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர் தாமன் நம் அனைவரையும் பார்த்து மகனே மகளே என்னுடைய அன்னையை போல பாவத்தை வெறுத்து தீமையை விலக்கி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்று வாழுங்கள் அழைப்பு விடுக்கிற தெய்வன் இவர். இவருடைய தெய்வீகத்திலிருந்து கிடைக்க பெற்ற நீங்களும் நானும் பெரு பெற்றவர்கள்.
தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, எங்கள் அன்னை அமரியாலை பாவமாசு அனைத்திலமிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. அவருடைய அமல விற்பக பெருவிழாவில் நாங்கள் கொண்டாடிய இந்த மறை நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாவத்தினால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து இந்த திருவணவால் நாங்கள் குணமடைந்து விடுமையான விடுதலை பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. சென்ற வாரங்கள் திருப்பலி நிறைவேறிச்சு. சிதலுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருடுதேமே, மரியாயின் வாசற்ற திருடுதேமே, புனித சுசெய்யப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனம் மாலை, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சுசை. பெயராலே ஆமென். மரியாயின் வாழ்த்து